ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல டிசி அண்ட் மார்வல் இருக்கிற நியர் இம்மோர்டல் அண்ட் அன்கில்லபிள் கேரக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் இந்த டாபிக் போட சொல்லி எல்லா வீடியோ கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதோட இன்னும் ஹிந்து கிரீக் மித்தாலஜி பத்தி அண்ட் லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்த ஜீரன் எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்த்துட்டு இதே போல ஒன் பஞ்ச் மேன், ஏலியன் எக்ஸ், கிரேட்டோஸ், ஃப்ரீசா இப்படி நிறைய கேரக்டர்ஸ் பத்தி மேக் பண்ணுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அதனால அப்படி ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஏழாவது பிளேஸ்ல பார்க்க போறது மாலிக்யூல் மேன் அண்ட் லோபோ. மார்வல் காமிக்ஸ் பொறுத்தவரை மாலிக்யூல் மேன ரொம்பவும் பவர்ஃபுல்லான கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஓவன்ரீஸ் அப்படின்ற ஒரு வீக்கான பையன் அவன் அம்மாவால ரொம்ப செல்லமா பாதுகாப்பா வளர்க்கப்படுவான். சின்ன வயசுல இருந்து பல கனவுகளை கொண்டிருந்தாலும் வளர்ந்ததும் வேற வழி இல்லாம ஆக்மி அட்டாமிக்ஸ் அப்படின்ற ஒரு கார்பரேஷன்ல வேலை பார்த்துட்டு வருவாரு. அப்போ ஒரு நாள் அட்டாமிக் பவர்டு டிவைஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கோடியில ஒரு முறை ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு எர்த்தோட டைமென்ஷனுக்கும் இன்னொரு டைமென்ஷனுக்கும் ரொம்ப மைனியூட்டான ஹோல் கிரியேட் ஆயிடும். ஆக்சுவலி அந்த ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா ஏற்பட்டிருக்காது, பியாண்டர்ஸ் சொல்லக்கூடிய நியர் ஆம்னிபண்டன்ட் ஏலியன் ரேஸ் தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதாவது பியாண்டர்ஸ் மொத்த ரியாலிட்டியும் சிங்குலாரிட்டியா கிரியேட் பண்றதுக்காக பயங்கரமான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஃபைனலா மாலிக்யூல் மேனை உருவாக்குவாங்க. அப்படி எர்த் 616ல ஓவன் ரேஸ் மாலிக்யூல் மேனை கிரியேட் பண்ணி தங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம் பார்ப்பாங்க. ஆனா ஓவன் என்ன பண்ணுவார்னா, தனக்கு எப்பேற்பட்டதையும் அது லிவிங் ஆர் நான் லிவிங் திங்ஸ் எதா இருந்தாலும் அதோட மாலிக்யூல் ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றதால யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, ரியாலிட்டி வார்பிங், காஸ்மிக் பவர், நை ஆம்னிபோட்டன்ஸ், நியர் இமோர்டாலிட்டி இப்படி பல சக்திகள் இருக்கிறதால கண்டிப்பா மாலிக்யூல் மேன் அன்கில்லபிள் கேரக்டர் தான். அடுத்து டிசியோட கோஸ்ட் ரைடர் வெர்ஷன் அப்படின்னா லோபோவை சொல்லலாம். பட் வித்தியாசம், ஒரு ஹியூமனா இருந்து எந்த ஒரு மிஸ்டிக்கல் பவரும் கிடைக்காது. ஏன்னா எப்படி ஹியூமன்ஸ் கிரிப்டானியன்ஸ் இருக்காங்களோ அதே போல லோபோ பாத்தீங்கன்னா கார்னியா அப்படின்ற பிளானட சேர்ந்தவர். பூமியில எப்படி டே கேர், மியூசிக், கான்சர்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி எல்லாமே அந்த பிளானட்ல இருந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருவாங்க. அப்போ ஒரு நாள் அங்க ஒரு ஈவில் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு டெலிவரி பார்த்த நர்ஸுக்கு பைத்தியம் பிடிச்சு கார்னியா பிளானட்லயே அந்த நர்ஸ் தான் முதல் மென்டல் பேஷண்டா மாறிடுவாங்க. சோ அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, லோபோ தான். அது பீஸ்ஃபுல்லா இருந்த கார்னியா பிளானட்ல இவர் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் கலவரமும் அழிவுகளும் ஏற்பட ஆரம்பிச்சது. அதாவது சயின்ஸ் ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு என்டைர் ஸ்பீசிஸை அழிச்சிட்டு அதை எல்லா கேலக்சிக்கும் பண்ற முயற்சியில இறங்கிடுவார். கார்னியன் பிசியாலஜி படி சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் தாண்டி இம்மோர்டல் அப்படின்றதால ஹெவன் ஹெல் ரெண்டத்திலயுமே பேன் பண்ணி வச்சிருக்கிறதால இவருக்கு அழிவே கிடையாது. அடுத்த லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போறது சாண்ட்மேன். வில்லியம் பேக்கர் அப்படின்ற ஒருத்தர் பிறக்கும் போதே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கிறாரு. இவர் சின்ன குழந்தையா இருக்கும் போதே இவரோட அப்பா விட்டுட்டு போயிட்டதால பினான்சியலி பயங்கர ஸ்ட்ரகிள் ஏற்பட்டு வாழவே கஷ்டப்பட்டாங்க. அதனால திருட ஆரம்பிச்சது. அந்த பழக்கம் நாளாக நாளாக அதிகரிச்சு அதுக்கேத்த மாதிரி இவரோட அம்மாவும் கொஞ்சம் ஆல்கஹாலிக்கா இருந்ததால அது ஒரு பக்கம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணுச்சு. அதெல்லாம் போக்கிக்க அடிக்கடி பீச்சுக்கு போய் மணல் வீடு கட்டி சந்தோஷமா இருப்பாரு. பட் வளர வளர நிறைய நெகட்டிவான விஷயங்கள் லைஃப்ல நடந்ததால பெரிய திருடன மாதிரி கடைசியில ஜெயில இருந்து தப்பிக்கும் போது ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் சைட்ல மாட்டி சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிடும். அதாவது சாண்ட் கன்வர்ஷன், சாண்ட் பிளாஸ்ட், சேஃப் ஷிஃப்டிங், கிளாஸ் ஜெனரேஷன் இப்படி பல பவர்ஸ் கொண்டு இருப்பாரு. முக்கியமா இவருக்கு ஏஜே ஆகாது, அதோட தண்ணி சாப்பாடு எதுவுமே தேவைப்படாது. அண்ட் நோய் நொடிகளுக்கு இம்யூன், கூடவே எந்த ஒரு ஆயுதத்தாலையும் கொல்ல முடியாத அளவுக்கு இம்மோர்டலா இருக்காரு. லிஸ்ட்ல அடுத்து அஞ்சாவதா பார்க்க போறது குரூட். கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி டீம் ஏன் என்டைய எம்சியூ கேரக்டர்ஸ்லயே ஒன் ஆஃப் த கூலஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னா குரூட்டை சொல்லலாம். இப்போ பிளானடெக்ஸ் ஆர் டலூனியான்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பூர்வீகமா கொண்ட குரூட் பாத்தீங்கன்னா ஃபுளோரா கொலாசஸ் அப்படின்ற ஸ்பீசிஸ் சேர்ந்தது. ஆக்சுவலி இந்த ஸ்பீசிஸும் ஹியூமன்ஸ் போல எல்லாத்தையுமே பண்ணும். பட் வித்தியாசம் அப்பியரன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் மட்டும் தான். குறிப்பா இவைகளால வித்தியாசமான டோன்ஸ் அண்ட் வொகாபுலரிஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாவே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனா இதுல புதுசா கேட்கறவங்களுக்கு குரூட்னு மட்டும் தான் கேட்கும், அதுல இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி மெம்பர்ஸ் அண்ட் தோர் மாதிரி பர்சன்ஸ் குரூட்டோட லாங்குவேஜ் பக்காவா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சோ குரூட் ஸ்பீசிஸ் என்னதான் அடுத்த லிஸ்ட்ல நாலாவது இடத்துல பார்க்க போறது பிளாஸ்டிக் மேன் அண்ட் ஜெராத்தோஸ். ஜஸ்டிஸ் லீக் ஆஃப் அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மெம்பர் அப்படின்னா பிளாஸ்டிக் மேனை சொல்லலாம். பேட்ரிக் ஓப்ரின் அப்படின்னு சொல்லப்பற ஒரு ஸ்மால் டைம் தீஃப் ஒரு நாள் ஒரு கேங்கோட திருடலாம்னு முடிவு பண்ணி கோல் கெமிக்கல் அப்படின்ற இடத்துல திருட முயற்சி பண்ணுவாங்க. அப்போ எதிர்பார்க்காத நேரமா பார்த்து சடனா அங்க போலீஸ் வந்துடும். எல்லாரும் ஒரு ஒரு மூலைக்கு தப்பிச்சு ஓடுவாங்க. இதுல பேட்ரிக்கும் ஓடும் போது அன்பார்ச்சுனேட்லி போலீஸால சுடப்பட்டு அங்கிருந்து கெமிக்கல் ஆசிட்ல விழுந்துடுவாரு. இருந்தாலும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக கொலாப்ஸான நிலைமையில பில்டிங்கை விட்டு வெளியேறி பயங்கர வழினால மயக்கம் அடைஞ்சிடுவாரு. திரும்ப கான்சியஸ் வந்ததும் தான் உடம்பு எலாஸ்டிக்கா மாறி அதிர்ச்சியாகிறாரு. அடுத்து ஜெராத்தோஸ், இவருக்கு இன்னொரு வகையில ஸ்பிரிட் ஆஃப் ஜஸ்டிஸ்
ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் இப்படிலாம் பேர்கள் இருக்கு. பட் நம்ம எல்லாருக்கும் கோஸ்ட் ரைடர் நேம் தான் ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று. அமெரிக்கன் மோட்டார் சைக்கிள் ஸ்டன்ட் பர்ஃபார்மரான ஜானதன் பிளேஸ் தான் அப்பாவை போல ஒரு மிகப்பெரிய ஸ்டன்ட் பர்ஃபார்மர் ஆகணும்னு ஒரு கொள்கையை வச்சிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி இவரோட அப்பா ஸ்டன்ட் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு ட்ராக்லேயே இறந்துடுவாரு. சின்ன வயசு லைஃப் பயங்கர ரஃபா இருந்தாலும் எப்படியாச்சும் பெரிய ஸ்டன்ட் பர்ஃபார்மர் ஆகணும்னு கடுமையா போராடி கடைசியில் வேர்ல்டு ரெக்கார்டும் பண்ணிடுவாரு. இதுல இவர் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி மெஃபிஸ்டோ அப்படின்ற டீமனோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்ததால லேட்டரா எப்படி கோஸ்ட் ரைடரா மாறாரு அப்படின்றதெல்லாம் படத்துல பார்த்திருப்போம். சோ கோஸ்ட் ரைடரா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சாதாரண சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் தாண்டி ஹெல்ப் ஃபயர் மேனிபுலேஷன், டைமென்ஷனல் டிராவல், சின் அண்ட் மேஜிக் மேனிபுலேஷன், ஃபாஸ்ட் ஹீலிங், இமோட்டாலிட்டி இப்படி பல அபாரமான சக்தியில கொண்டிருக்கிறதாலையும் பேசிக்கலி இவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீங் அப்படின்றதாலையும் மரணம் அப்படின்றது இவருக்கு இருக்காது. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது சென்ட்ரி. இவரோட ஆர்ஜின் பாத்தீங்கன்னா 1947 டிபார்ட்மெண்ட் கே அண்ட் யூஎஸ் ஆபரேஷன் ரீபர்த்னு சொல்லக்கூடிய ரெண்டு டீம் ஒன்னு சேர்ந்து ப்ராஜெக்ட் சென்ட்ரியை செயல்படுத்துவாங்க. அதுல ஆல்ரெடி கேப்டன் அமெரிக்காக்கு கொடுக்கப்பட்ட சூப்பர் சோல்ஜர் சீரம பல மடங்கு மேக்னிஃபை பண்ற முயற்சியில ஈடுபட்டு பாதிலேயே கைவிட்டுருவாங்க. இதுல ராபர்ட் ரெனால்ட்ஸ் அப்படின்றவர் ட்ரிங்க்ஸுக்கும் மெத் மாதிரி ட்ரக்ஸுக்கும் அடிக்ட் ஆகியிருந்த ஒருத்தர். ஒரு நாள் சீல் பண்ணியிருந்த அந்த லேப உடச்சு அதுல இருந்த கோல்டன் சென்ட்ரி சீரம கன்சியூம் பண்ணிடுவாரு. அது மூலமா 10,00,000 சூரியனுக்கு ஈக்குவலான பவர்ஸ் இவருக்கு கிடைச்சிடும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நை இன்வனரபிள், ரெசரக்ஷன், ரீஜென்ரேஷன், முக்கியமா இம்மோட்டல் அப்படின்றதால அழிவு அப்படின்றது இவருக்கு இல்ல. அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பாக்க போறது டெட்புல் அண்ட் டூம்ஸ்டே. வேட் வில்சன் அப்படின்ற கேரக்டர் அவர டெட்புல் பாத்தீங்கன்னா டிசியோட டெத்ஸ்ட்ரோக்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு கேரக்டர். என்னதான் காப்பீடு கேரக்டரா இருந்தாலும் ஸ்டில் டெட்புலும் பயங்கர பவர்ஃபுல் அப்படின்றத சொல்லியே ஆகணும். சோ வில்சனோட சைல்டுகுட்டும் கொஞ்சம் ரஃபா தான் இருந்திருக்கு. நேச்சுரலாவே நல்ல சண்டை போற எபிலிட்டி எல்லா விஷயத்திலுமே பெஸ்டா இருந்ததால யூஎஸ் ஆர்மி ஸ்பெஷல் போர்ஸ்ல ஜாயின் பண்ணி சர்வ் பண்ணிட்டு வருவாரு. பட் டைரக்ட் ஆர்டர்ஸ் மதிக்காததால ஆர்மில இருந்து வெளியேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரட்டான ஒரு அசாசின் குரூப்ல ஜாயின் பண்ணி கொலை பண்ற வேலைகளை பாத்துட்டு வருவாரு. அப்போ தனக்கு ஒரு மோசமான கேன்சர் இருக்கு, கொஞ்ச நாள சாக போறோம்னு தெரிஞ்சதும் தன்னோட காதல் என்னன்னு தெரியல. எந்த லைஃப் அம்மா பார்த்தாலும் யோசிக்காம கொல்ல ஆரம்பிச்சது கடைசியில தன்னை கிரியேட் பண்ணவரையே கொண்டுட்டு கிரிப்டான்ல இருந்து எஸ்கேப் ஆகி பல பிளானட்ஸை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சது. பேசிக்கலி இதோட உடம்பு சூப்பர்மேனோட ஜெனடிக் மெட்டீரியல் இருந்து கிரியேட் பண்ணி இருக்கிறதால பவரை பத்தி சொல்லவே தேவையில்ல, எல்லாமே காட்லியா இருக்கும். கிரிப்டானியன் வெப்பன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தவிர்த்து இதை கொள்றது அப்படின்றது தோர் மாதிரி காட்ஸால கூட முடியாது. சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது டாக்டர் மேன்ஹாட்டன் அண்ட் இம்மோர்டல் ஹல்க். அகைன் டிசி காமிக்ஸ்ல இருக்கிறதுலயே ஒரு காட் லெவல் பவரை கொண்ட கேரக்டர் அப்படின்னா டாக்டர் மேன்ஹாட்டன் சொல்லியே ஆகணும். டிசி காமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் அண்ட் வாட்ச்மேன் மூவியை பார்த்தவங்களுக்கும் இவரை பத்தியும் இவரோட பவர்ஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கும். டிசி மூவிஸ் மேன்லியா கொஞ்சம் டார்க்கா இருக்கும். பட் வாட்ச்மேன் மூவியை பொறுத்தவரை ரெண்டையும் தாண்டி 18+ இருக்கு. அதனால சென்சார்டு வெர்ஷன்ல இந்த படம் இருந்தா கட்டாயம் பாருங்க. சோ நியூக்ளியர் பிசிஸ்ட் ஆன ஜானதன் ஆஸ்டர்மேன் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகளை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு சூப்பர் பவர் கிடைச்சிடும். பட் ஹல்க் ஸ்பைடர்மேனுக்கு கிடைச்ச மாதிரி இல்ல, எல்லாமே காட்லைக் பவர்ஸ் தான் சொல்லணும். அதாவது ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட் அண்ட் ஆம்னி சைன்ட் அப்படின்றதால இவரால் பண்ண முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளி இவரோட பவர் லெவல் டிசி காடான பிரசன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கிறதால கண்டிப்பா யாராலையும் இவரை கொள்ளவே முடியாது. அடுத்து ஒட்டுமொத்த ஹல்க் வெர்ஷன் டே இமோட்டல் ஹல்க தான் சூப்பீரியர்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இவருக்கு சூப்பர் பவர்ஸ் கொடுத்திருக்காங்க. இவருக்கு இன்னொரு வகையில காஸ்மிக் இமோட்டல், டெவில் ஹல்க் அப்படின்ற பேர்களும் இருக்கு. ஆக்சுவலி இவரோட ஆர்ஜின் ஸ்டோரி நார்மல் ஹல்க போலவே தான். காமா ரேடியேஷனால அஃபெக்ட் ஆகி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பாரு. அண்ட் அதுலயே மைண்ட்லெஸ், டாக் கிரீன், ஸ்பேஸ் ஹல்க், வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த இமோட்டல் ஹல்க் இல்லாத விட பயங்கர பவர்ஃபுல்லானவர். அதாவது இவர்கிட்ட காமா எனர்ஜிஸ் மட்டும் இல்ல, பல விதமான எனர்ஜிஸ கூட அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அந்த வகையில ஒரு முறை புரூஸ் பேனர் காமா பாம டெஸ்ட் பண்ணும்போது அதிகப்படியான ரேடியேஷன் எமர்ஜ் ஆகி கிரீன் டோர்னு சொல்லக்கூடிய போர்ட்டல் பார்ஷியலி ஓபன் ஆயிடும். அப்போ ஒன் பிலோ ஆல் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட புரூஸ் பேனர் இன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. அதன் விளைவா புரூஸும் ஹல்க்கும் பல டெத்ஸ் அண்ட் ரீபர்த்ஸுக்கு உள்ளாக்கப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஒரு கட்டத்துல யாராலையுமே இவரை கொல்ல முடியாத அளவுக்கு கொடூர வெர்ஷன் ஆயிருந்து இமோட்டல் ஹல்க் எல்லாருக்குமே மரண பயத்தை காமிப்பாரு. சோ பேருக்கேற்ற மாதிரி இவர் யாராலையுமே கொல்ல முடியாத காரணத்தினாலதான் இவர் நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போல டாபிக்ஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.